அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன மனவேதனையான விஷயம், அதான் மட்டும் சொல்லுவோன்னு தோணுச்சு. கொரோனா டயத்தில் யாருக்கும் வேலை இல்லை, எவ்வளோ சிரமப்படுறோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆட்டோவுக்கும் அனுமதி கிடையாது. சரின்னு சொல்லிட்டு கடையை திறந்து உள்ளே ஓடி உட்காந்துட்டு சும்மா கடையை லைட்டாக சட்டை மட்டும் சாத்தி வச்சுட்டு நான் பாட்டில் போட்டோ சாப்பி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வயசானம்மா கூப்பிட்டாங்க, பிரசவ கேஸ் டெலிவரி பெரியாஸ்திரி கூப்பிட்டு போகணும், கொஞ்சம் வாங்க தம்பி அப்படின்னாங்க. பிரசவத்துக்குங்கும்போது போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு கடையை பூட்டிட்டு கிளம்புனேன். அங்கே போய் இறக்கி விட்டாச்சு. நான் எப்பயுமே பிரசவத்துக்கு காசு வாங்க மாட்டேன், அது அப்படியே பழையன விஷயம். இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டுட்டு வெளியில் வர்றேன், கோரிப்பாளையம் தேவர் சிலை கிட்ட வச்சு எல்லா வண்டிகளையும் மடக்குனாங்க. எல்லா வண்டியிலையுமே பிடிச்சாங்க. நம்ம வண்டியை மடைச்சாங்கன்னா நான் ஓரஸ் பண்ணேன், இந்த மாதிரி பெரியாச்சிக்கு ஜிஹெச்சுக்கு தான் சார் போயிட்டு வரேன், பிரசவ கேஸ் சார், அதான் இறக்கி விட்டு வரேன் சார், வேறு எங்கேயும் சவாரிக்கு எதுவும் வரல சார் அப்படின்னு சொன்னேன். என்ன ஏது நம்ம என்ன சொல்ல வரணும்னு கூட அவர் காது கொடுத்தே கேட்கலை. வண்டி நம்பரை பார்த்தாரு, அவர் வாட்டில் பில்லை போட்டு கையில் கொடுத்துட்டார். இவ்வளோ பெரிய ஓலை 500 ரூபாயாம், ஏற்கனவே ஒரு 500 கட்டணும், இது ஒரு 500 சொல்லிட்டு 2500 கட்டணுமா. பெனால்டி நீ கட்டாமல் இருக்க, நீ கட்டாமல் இருந்தேன்னா வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இப்படி ஓலை ஓலையாக கிழித்து கையில் கொடுத்துட்றாங்க. மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் சட்டம் நான் இல்லைங்கிற ஒரு பிரசவ கேஸுக்கு எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் இறக்கி விட்டது என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி 500 1000 நீங்கள் ஃபைனை கொடுத்துட்டுனா அன்றாடங்காட்சிங்க நாங்கள்லாம் எங்கே போகிறது? கவர்மெண்ட்லேருந்து மாதத்துக்கே வெறும் 1000 ரூபா தான் கொடுக்குறீங்க. நீங்கள் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் கொடுத்தது மாதத்துக்கே 1000 ரூபா தான் கொடுக்குறீங்க. ஆனால் அப்படி ஒரே வாரத்தில் 2 தடவை எனக்கு பில்லு வர்ற மாதிரி 1000 ரூபாய்க்கு பில்லை போடுறேங்கிற பேரில் பிடிங்கிட்டீங்க. ஆட்டோக்காரனுக்கெல்லாம் 1000 ரூபா தரம்னு சொல்லி பகுமானத்துக்கு சொன்னீங்க. இந்த கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு 1000 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டீங்க. என்கிட்ட கையில் இப்போ காசு இல்லை, என்னைக்கு இருக்கோ நான் என்னைக்கு கட்டுறது? இதுக்கிடையில் 3வது தடவை மாற்றி நான் ஃபைன் கட்டாமல் இருந்தேன்னா வண்டி சீஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறீங்க. நாங்கள் வாழ்கிறதா சாகிறதா? கொரோனாவில் வந்து செத்தா கூட இனிமேல் சாகலாமல் இருக்குது. நீங்கள் படுத்துகிற பாட்டில் நாங்களாம் குடும்பத்தோட சூசைட் பண்ணி தான் சாகணும். அதேமாதிரி சோத்துக்கே வழியில்லைன்னு நல்லா தெரியுது. அன்றான சோத்துக்கே இந்த சிரமத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் நீ 500 1000 நீங்கள் வாட்டில் ஃபைனை போட்டு தீட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 100 ரூபா போடு மனசார. 500 1000னா எங்கே போக முடியும்? அவ்வளோ பெரிய பணக்காரங்களை ஆட்டோ கொட்டுறீங்க எல்லாருமே. சட்டம் மக்களை காப்பாற்றுறதுக்கா இல்லைன்னா புதவியில் போட்டு புதைக்கிறதுக்கா? எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ரொம்ப மனவேதனையோடு பேசிக்கிறேன். யாராவது ஒரு அதிகாரி இந்த வீடியோ கண்ணில் சிக்குச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது தயவுதாச்சுன்னா காட்டுங்க. ஆம்புலன்ஸ் வர லேட்டாக ஆகுதுன்னா ஆட்டோக்காரனை கூட்டு வந்தாங்க பெரியாஸ்திரிக்கு, இல்லை வேற எங்கேயாவது நான் பசங்களோட சுற்றுனேன்னு சொல்லு. எதுவும் இல்லை. ஆஸ்பத்திரியில் போய் இறக்கிட்டு வந்ததுக்கு 500 ரூபா ஃபைனு 500 ரூபா ஃபைனா எங்கே போக முடியும் ஒரு மனுஷன்? அது நல்லா சல்லி பைசா வாங்கலை அந்த சவாரி கூட. அப்புறம் தெண்டனா இப்படி பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஒருத்தர் விழுந்து கிடந்தால் கூட எந்த ஆட்டோக்காரன் உங்களை தூக்கிட்டு வந்து சேர்ப்பாங்க ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயாக? நான் பண்ணுறதே ஒரு சேவை மேனப்பான்மையோட பண்ணுறோம், அதுக்கும் தண்டம் கட்டிட்டு பண்ணோம்னா ஏன் பண்ணுவேன்? அப்புறம் மனசாட்சியோடு செயல்படுங்க. உங்கள் வீட்லேயும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, நாளைக்கு உன் பிள்ளைக்கும் இதே மாதிரி பிரசவ கேஸ் வரும். அப்போ இதே மாதிரி பண்ணினா ஒரு ஆட்டோக்காரன் கூட வரமாட்டேன். மனசாட்சியோடு செயல்படுங்க, நெஞ்சில் ஈரத்தோடு செயல்படுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கொள்ளையடிங்க வேறாங்களே, ஒரு அளவோட கொள்ளையடிங்க. வேலை வேலை வயிற்றுல அடித்து கொள்ளையடி சாகிறது